அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜாதகத்தில் எந்த காலகட்டங்கள் அதிர்ஷ்டமான யோகமான காலம் அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய ஜாதகம் இந்த வீடியோட பின்பகுதியில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு உங்களுடைய கேள்விகள் இந்த பின்னோட்ட பதிவுகளில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான விடைகளை என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம வந்து அச்சய இலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறையை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்குறோம். இந்த அச்சய இலக்கண பத்ததி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி பரவலாக வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் அனைத்து ஜோதிடர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு முறையை நான் ஏன் உருவாக்கினேன் அப்படின்னா, ஒரே மாதிரியான பலன் அந்த காலகட்டங்களில் இது நடக்கும் இது நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கேன். உண்மையிலே இது வந்து நான் உருவாக்கினேன் அப்படிங்கிறத விட இயற்கை நமக்கு எனக்கு ஒரு பரிசு கொடுத்தது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் 2-3 மாதம் முன்னாடி ஒரு நண்பரை சந்திக்கும்போது, என்னுடைய நண்பர் வந்து அந்த நியூமராலஜியை பற்றி எண்ணியலை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டோம். ஒரு சக ஜோதிடர் தான். அவர் சொன்னப்போ எனக்கு ஏன் எனக்கு சின்னதாக ஒரு மன வருத்தம் வந்தது. என்னையா அப்படின்னா, நியூமராலஜியெல்லாம் ஒன்றும் கிடையாது, வாஸ்தெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த பேர் மாத்திரம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொன்னப்போ எனக்கு சுருன்னு கோபிச்சு. உலகத்திலே வந்து எவ்வளோ பேர் பேரை மாற்றினதும் பிறகு, அடைமொழி வைத்ததும் பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்களை நான் கண்கூட பார்த்துருக்குறேன். நல்லா கேட்டுங்க, நியூமராலஜியை பற்றி ஒவ்வொரு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கூட ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஒரு ஜாதகம் இருக்குது. ஜாதகம் என்பது ஒரு மனிதனுடைய தோற்றம் முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய காலநிலைகளை குறிக்கக்கூடியது. எந்த காலம் நல்ல காலம், எந்த காலம் வந்து அசுப காலம் அப்படிங்கிற துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அந்த ஜாதகத்துக்கு ஒரே நேரத்தில் 100 குழந்தைகள் பிறக்குது. அதில் ஒருத்தர் கார்த்தி, ஒருத்தர் கணேசன், ஒருத்தர் மூர்த்தி, ஒருத்தருக்கு வந்து இப்படி ரூபேஷ், ராகேஷ், ராஜேஷ், இப்படி நிறைய பேர் வைக்கிறோம். அப்படி வைக்கக்கூடிய காலகட்டத்தில் கார்த்தி அப்படின்னு சொன்னோம்னா திரும்பி பார்க்கக்கூடியது 100 பேரும் திரும்பி பார்ப்பாங்களா? ஒருத்தர் திரும்பி ஒருத்தர் தான் பார்ப்பாங்க. ஏன் அந்த ஒருத்தர் திரும்பி பார்க்குறாரு? அவருடைய பெயரை பதிவு பண்ணி வைக்கப்பட்டது. அப்போ இந்த காலகட்டத்தில் இன்னார் பேர் இந்த காலகட்டங்கள் யோகத்தையும் அவயோகத்தையும் கொடுக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய வந்து நிறைய நண்பர்களை பார்க்கும்போது அடைமொழிகள் வந்து மிகப்பெரிய இருக்குது. ரஜினிகாந்தாக இருக்கட்டும், விஜயகாந்தாக இருக்கட்டும், எனக்கு தெரிந்த மிகப்பெரிய, அதாவது இப்போ சினிமா அப்படிங்கிறத விட வாழ்க்கையில் உயர்ந்த அத்தனை பெரிய மனிதர்களும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர்களுடைய பேரை வந்து தனக்கு தகுந்தார் போர் நிறைய விஷயம். ஒன்றும் இல்லை, என்னுடைய நண்பர் ஒருத்தர் இயக்குனராக இருந்தார். அவருக்கு ரொம்ப நல்லா வாய்ப்புகளே வந்து வரலை. நான் என்ன பண்ணேன், அவருடைய பேரை வந்து சரவணன் அப்படிங்கிற பேர், அவருடைய பேர் நான் என்ன பண்ணேன், ரேவதி சரவணன் அப்படின்னு பேரை வைங்க அப்படின்னு. என்ன சார், அதாவது பெண்ணோட பேராக இருக்கு அப்படின்னு சொன்னார். நீங்கள் கூப்பிடுங்க, நீங்கள் எழுதுங்க ஃபஸ்ட்டு, ரேவதி சரவணன் இயக்குனர் அப்படின்னு போடுங்க அப்படின்னோடனே, அவர் வந்து இன்றைக்கி வந்து வெள்ளித்திரையில் ஒரு முத்திரை பறிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு கதை திரைக்கதை வசனம் எழுதக்கூடிய மிகப்பெரிய இயக்குனராக, வெள்ளித்திரையில் இயக்குனராக இப்போ இருக்கக்கூடிய ஒரு நண்பர். உண்மையிலே எனக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சு. ஒவ்வொரு துறையிலையும் ஜாதகத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆய்வு பண்ணியிருக்கேன். அப்போ மற்ற துறையில் இப்போ நியூமராலஜிக்குன்னு ஒரு நிபுணத்துவம் பெற்ற ஒரு நண்பர்கள் இருப்பாங்க. அப்போ அந்த நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த நியூமராலஜி இல்லை அப்படின்னு சொல்வதற்கு இங்கே யாருக்கும் வந்து ஒரு விஷயம் கிடையாது. உண்மையிலே வந்து இந்த காலகட்டத்தில் இந்த பேரை மாற்றக்கூடிய ஜாதக அமைப்பு சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. அந்த நியூமராலஜி என்பது உண்மை. அது பேர் மாற்றினாலும் சரி, மாற்றலனாலும் சரி, அவருடைய ஜாதகம் இடம் கொடுத்துச்சுன்னா மாற்றுவாங்க, இடம் கொடுக்கலாம், மாற்ற மாட்டாங்க, அவ்வளோதானே விஷயம். நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லா ஜக ஜோதிடர்களும் வந்து எல்லா முறைகளும் அந்த ஜாதகத்தோட அங்கங்கள் தாங்க. நியூமராலஜியாக இருக்கட்டும், எண்கணிதங்களில் இருக்கக்கூடிய அத்தனை முறைகள், நம்மளுடைய எல்லா விஷயங்களாக இருக்கட்டும், வாஸ்து முறைகளாக இருக்கட்டும், எல்லாமே அந்த காலத்துலேயும் நமக்கு வந்தது தானே. நூல் எடுத்து பார்க்குறேன்னு சொல்லி அந்த காலத்தில் எத்தனை முறைகள் இருந்திருக்கு, நிறைய முறைகள் ஜோதிடத்தில். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் மனிதர்கள் வந்து தங்களுடைய காலகட்டங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய, எதிர்காலத்தை தங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு தானங்க ஜோதிடம். ஜோதிடத்தில் பல அங்கங்கள், அதில் ஒவ்வொரு முறைகள்லையும் ஒவ்வொரு விதமான எண்ணோட்டங்கள், அது வந்து சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது.
அந்தமாரி அந்த அந்த நண்பர்கிட்ட நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து, நம்ம இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்லவே கூடாது, அது நீங்கள் சொல்லக்கூடாது, எனக்கு அது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான் அப்படின்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. அது வந்து ஒரு மிக சங்கடமான சூழ்நிலை உருவாக்குனுச்சு. இன்றைக்கி வந்து முனியப்பன் திண்டுக்கல்லேருந்து ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க, அவருடைய லக்கணம் வந்து மீன லக்கணம், ஏஎல்பி லக்கணம், மிதுன லக்கணம். இந்த மிதுன லக்கணத்திற்கு நாலாம் அதிபதி, நாலாம் ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகமும் புதனாக வர்றது. இந்த புதன் எங்கே இருக்குது? ஆறில் இருக்குது. ஐயா, அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, வீடு கட்டலாமா? ஓகே, இப்போ நாலாம் அதிபதி ஆறில் இருப்பதும் லக்கணாதிபதி ஆறிலும் கடன் சார்ந்த விஷயங்கள் ஜாதகர் மாட்டணும். அப்போ வீடு கட்டினா ஜாதகர் நாலாம் அதிபதி ஆறில் இருந்துச்சுன்னா வீடு கட்டுவார், இடம் வாங்குவார். சரி, இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ புனர்பூச நட்சத்திரம் லக்கண புள்ளி, அதாவது ஏஎல்பி புள்ளி புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம், ஒரு ஏழுக்கும் பத்து கூடையவன் கண்டிப்பாக வந்து திருமணமும் அவருடைய வீடு கட்டுதலும் ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு அமையப்போகுது. புனர்பூசம் ஒன்று, லக்கணத்துக்கு பதினொன்றில் இருக்குது, நவம்ச லக்கணம், குரு அஞ்சில் இருக்குது, விருப்பப்பட்ட இடத்துல அவருடைய வீடு கட்டக்கூடிய அமைப்பு. இப்போ 2021 12 மாதமே அவருக்கு டைம் நல்லாயிருக்கு. 22-23 வரைக்கும் அதிர்ஷ்டமான அச்சய நேரம் வீடு கட்டுதல். அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் 2023 அவருடைய திருமணம் யோகமான ஒரு வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமையுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறேன். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. சில ஜாதகங்கள் நாலாம் அதிபதி ஆறுக்கு போனீங்க, கடனால் ஜாதகர் கஷ்டப்பட வேண்டும். அப்போ வீடு வாங்கி கஷ்டப்படுறதில் அது முதலீடு, அவருடைய இருக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு முதலீடு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, இல்லைன்னு வச்சிங்களேன் ஜாதகரும் ஆறாம் வீடாக இருந்தால் மருத்துவமனை செலவாகிடும். தேவையில்லாத மருத்துவமனை செலவு பண்ணுறது நல்லதா இல்லை வீடு கட்டுறது நல்லதான்னு முடிவு பண்ணிங்க. நான் என்ன சொல்லுவேன், அவர் கஷ்டப்படட்டும், விரைய செலவாகி கஷ்டப்படுறது வேறு, சுப செலவாகி கஷ்டப்படுறது வேறு. மனிதர்கள் வந்து ரெண்டு வகையும் வந்து கடவுள் நமக்கு கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த ஜாதகருக்கு, ஏன் இந்த ஜாதகர் இப்போ நம்மள்ட்ட பார்க்குறாரு அப்படின்னா, இவருக்கு நேரம் நல்லா இருக்குது. இவருடைய சந்திரனோட தசாபதியில் போயிட்டுருக்கு. இந்த சந்திரன் ஏழில் இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் அந்த குருவோட வீட்டில் சந்திரன் இருக்கும்போது குரு வந்து வழிகாட்டுவார், ஐயா நீ வீடு கட்டு, கடனாக்கிய, அப்புறம் வந்து மற்ற விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு யோகம் உண்டு. இந்த ஜாதகத்தில் 2021 22 23 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான, யோகத்திற்கான ஒரு காலம் உண்டு. நல்ல விஷயமா இருக்குது. மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.